இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தாயாம் திரு அவை நம்முடைய இந்திய நாட்டினுடைய புனிதை கல்கத்தா நகரத்தினுடைய புனித அன்னை தெரசாவுடைய நினைவு தான் கொண்டாடுகிறது இந்தியாவுக்கு மற்றும் ஒரு சிறப்பான ஒரு நாள் என்று கூட சொல்லலாம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய நினைவு நாளாக இந்தியா முழுவதும் ஆசிரியர்கள் தனமாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அன்புமிக்கவர்களே இந்த இரண்டு நிகழ்வுகளை பற்றி பேசுவதற்கு முன்பாக ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் கடும் வெள்ளம் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறைந்தபட்சம் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக செய்திகள் வருகின்றன அந்த இரு மாநிலங்களில் இருக்கிற மக்களுடைய பாதுகாப்பிற்காகவும் அவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும்படியாகவும் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்புமிக்கவர்களே ஒரு தேசத்தினுடைய எதிர்காலம் ஒவ்வொரு வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்வார்கள் ஒரு குழந்தையினுடைய முதல் ஆசிரியர் பெற்றோர் இரண்டாவது பெற்றோர் ஆசிரியர் அப்படின்னு சொல்வார்கள் ஆசு இரியர் அப்படி என்றால் ஆசு என்றால் மாசு இரியர் என்றால் அந்த மாசை அகற்றுபவர் அன்புமிக்கவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கல்வி விளக்கை ஏற்றி வைத்து நமக்கு இரண்டாவது பெற்றோர்களாக இருந்து நம்மை வழிநடத்திய ஆசிரிய பெருமக்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய வளர்ச்சிக்காக உதவிய ஆசிரிய பெருமக்களை நன்றியோடு நினைத்து அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இன்று இருக்கிற அந்த ஆசிரியர் பணி என்பது உண்மையாகவே மிகவும் மன அழுத்தத்தை தருகிற மனச்சோர்வை தருகிற ஒரு பணியாகத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் முன்பெல்லாம் ஆசிரியர் பணியாக கவர்மெண்ட் ஜாப் நிறைய சம்பளம் கிடைக்கும் நிம்மதியாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படி என்கிற மாறி போய் இன்றைக்கு ஆசிரியர் பணி என்பது உண்மையாகவே மன அழுத்தம் நிறைந்த ஒரு பணியாக மாறிவிட்டது என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை ஏனென்றால் பெற்றோர்களிடமிருந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அரசு சார்பாகவும் வேலைப்பொழுது அதிகமாக இருக்கிறது அல்லது ஒவ்வொரு நிர்வாகத்தின் சார்பிலிருந்தும் ஆசிரியர்களுக்கு மனச்சோர்வு அல்லது மன அழுத்தம் வருகிறது தங்களுடைய குடும்பங்களிலிருந்தும் அவர்களுக்கான மன அழுத்தம் இன்றைக்கு இருக்கிறது இதன் ஒரு காரணமாகவே ஆசிரியர் பணி இன்றைக்கு வந்து மிகவும் மன உளைச்சலை தருகிற ஒரு பணியாக பார்க்கப்படுகிறது ஆகவே ஆசிரியர்கள் ஆசிரியர் பணியில் இருப்பவர்கள் அல்லது நமக்கு ஆசிரியராக இருந்தவர்கள் ஆசிரியர் பயிற்சியை படித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பயிற்சியாளர்கள் இவர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுடைய இந்த மகத்தான பணி இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு அழைத்தல் பணி என்பதை உணர்ந்து இறைவன் திருமுன்னிலையில் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொரு மாணவனையும் மாணவியையும் கரம்பிடித்து வழிநடத்த இறைவன் உங்களோடு துணை இருக்க உங்களுக்காக ஜிபிக்கிறேன் அன்புமிக்கவர்களே செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நம்முடைய தாய் திருநாடு இந்தியாவிற்கான புனிதர் கொல்கத்தா நகரத்தை சார்ந்த புனித அன்னை தெரசா அன்புமிக்கவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது ஆண்டு அல்பேனியா என்று சொல்லப்படுகிற தற்பொழுது இருக்கிற மேசிடோனியா என்கிற ஒரு நாட்டில் ஆகினேஸ் என்று பெயரோடு பிறந்தவர் தான் புனித அன்னை தெரசா அப்பொழுது அவர்கள் கிராமத்தில் இருந்த லொரேட்டோ அரிசி சகோதரிகளுடைய துறவர சபையில் சேர விரும்பி அயர்லாந்து தேசத்தினுடைய மாகாணத்தில் இருந்த அந்த துறவு சபைக்கு சென்று அங்கிருந்து இந்தியாவிற்காக மறைபோதக பணிக்காக வந்தவர் தான் இந்த ஆக்னஸ் என்று சொல்லப்படுகிற புனித அன்னை தெரசா அன்புமிக்கவர்களே தனக்கு பிடித்த அந்த ஆசிரியை பணியை மிக செழுமையோடும் வளமையோடும் திறமையோடும் திறம்பட நடத்தி கொண்டிருந்த அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையில் ஆண்டு தியானத்திற்காக அவர் வந்து ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது இறைவனுடைய தனிப்பட்ட அழைப்பை உணர்ந்தவராய் அவருடைய துறவர இல்லத்திற்கு அருகில் இருந்த ஏழைகள் எளியவர்கள் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் வாழ்ந்தவர்கள் தொல்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஹெச்ஐவி நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் மனநலம் குன்றியவர்கள் இவர்களுக்கான ஒரு பணியை முன்னெடுத்து அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த லொரேட்டோ துறவர இல்லத்தை விட்டு வெளியே வந்து அந்த மாநிலத்தில் துப்புரவு தொழிலாளர்கள் அணிந்து கொள்ளுகிற வெள்ளை உடையையும் அந்த ப்ளூ கலர் பார்டர் என்று சொல்லுவார்கள் அது வந்து அந்த மாநிலத்தில் துப்புரவு தொழிலாளர்கள் அணிந்து கொண்டிருந்த ஒரு உடை என்று சொல்கிறார்கள் அந்த எளிமையான உடையோடு அன்னை தெரசா கல்கத்தா நகரத்தில் ஏழை எளியவர்களுக்கான தொடங்கிய அந்த ஒரு பணி இன்றைக்கு உலகம் முழுவதும் பறந்து விரிந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு அவருடைய அன்பு சகோதரிகள் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அப்படின்னு சொல்வார்கள் இந்த அன்னை தெரசாவினுடைய சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இன்றைய மன்னா மறைவுரையில் பல நேரங்களில் அன்னை தெரசாவுடைய புனிதத்தைப் பற்றியும் அன்னை தெரசாவுக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீதிருந்த இருந்த பற்று பற்றியும் நரணின் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கையை பற்றியும் தன்னுடைய பிறரன்பின் வாயிலாக இயேசுவை அவர் எவ்வளவு அன்பு செய்திருக்கிறார் என்பதை பற்றியும் பலமுறை முறை நம்ம கூறியிருக்கிறோம் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெனசரேத் ஏரி பகுதியில் நின்று கொண்டிருக்கிறார் அங்கே சீமோன் மீன் பிடித்து கொண்டிருந்த அந்த ஒரு வேலையில் தான் இயேசு மக்களுக்கு அங்கே கற்பித்துவிட்டு விட்டு சீமோனுடைய படைகளை ஏறி அமர்ந்து சீமோனிடத்தில் அவர் சொல்லுகிறார் இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் படகை செலுத்துங்கள் என்று அன்புமிக்கவர்களே தொழிலால் ஒரு கார்பெண்டர் அல்லது வந்து ஒரு தச்சர் ஆனால் மீன்பிடி தொழிலில் இருக்கிற சீமோனை பார்த்து இதை சொல்லுவது நமக்கு வியப்பாக இருந்திருக்கலாம் ஆனால் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவர் சொன்னதை செய்த பேதுருவுக்கு வலைகள் கிழிகிற அளவுக்கு மீன்பாடு கிடைத்ததாகவும் அப்பொழுது இயேசுவனுடைய புனிதத்தன்மையையும் தன்னுடைய பாவ நிலையையும் உணர்ந்து என்னிடவிட்டு அகன்று சென்று விடுங்கள் என்று இயேசுவை பார்த்து கெஞ்சி கேட்கிறார் சீமோன் அன்புமிக்கவர்களே அந்த இடத்துல தான் அவருக்கான அழைப்பை கொடுக்கிறார் அஞ்சாதே இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் அப்படி என்று பேதுருவின் வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு அழைப்பினை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கொடுக்கிறார் அன்புமிக்கவர்களே அந்த இடத்துல சீமோன் பேதிரு இறைவன் தனக்கு கொடுத்த அந்த அழைப்பை பணிவோடும் தாட்சியோடும் விசுவாசத்தோடும் எதிர்நோக்கோடும் ஏற்றுக்கொள்கிறார் திருச்சி அபினுடைய தலைமை திருத்தூதராக மாறுகிறார் அன்புமிக்கவர்களே புனித பேதிரு அன்னை தெரசா இவர்கள் இருவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிற பொழுது இறைவன் அவர்களுக்கு கொடுத்த அழைப்பை தாட்சியோடும் விசுவாசத்தோடும் எதிர்நோக்கோடும் என்ன நடக்கப் போகிறது என்று அவர்களுக்கு தெரியாது அன்னை தெரச அந்த பணியை தொடங்கிய பொழுது வெறும் ஐந்து ரூபாயை வைத்து அந்த பணியை தொடங்கினார் என்று அவருடைய வரலாற்றை எழுதியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அன்புமிக்கவர்களே இறைவன் நம்மை இந்த உலகத்தில் வாழ அழைக்கிற பொழுது அவருடைய அருள் ஒன்றே நமக்கு போதும் என்கிற மனநிலையோடு அவரில் விசுவாசம் கொண்டு அவர் நமது அருகில் இருக்கிறார் நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியையும் அவர் ஆசீர்வதிப்பார் நம்மை வழி நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு இறைவனுடைய அழைப்பை ஏற்போம் அவருடைய சித்தத்தின்படி வாழ்வோம் இறை அரசை இந்த மண்ணில் கட்டி எழுப்புவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்